அஸ்லாம் வரஹமதுல்லாஹி நிலையான நல்லறம் அன்னை ஆயிஷா நாயகி அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் அளவில் சொற்பமாக இருந்தாலும் இடைவிடாமல் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற நல்லறம்தான் அல்லாஹுவிடம் சிறந்த நல்லறமாகும் இந்த செய்தி ஷஹீஹுல் புகாரி என்ற நூலிலே ஆறு நான்கு ஆறு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது இடைவிடாமல் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற நல்லறம்தான் நம்பகமானது கருத்தில் கொள்ளத்தக்கது எனவே ஒருவர் மேற்கொள்கின்ற நல்லறங்களில் தொடர்ந்து இடைவிடாமல் அவர் செய்கின்ற நல்லறம்தான் அவருடைய அசல் நல்லறமாகும் அதுதான் ஒருவருடைய ஒழுக்கத்தையும் ஆளுமையையும் பிரதிபடுத்துகின்ற நல்லறமும் கூட அளவில் சொற்பமாக இருந்தாலும் ஒன்றை தொடர்ந்து மேற்கொள்ளும் போது அது நிலையான நல்ல பலன்களை கொடுத்து விடுகின்றது ஒன்றை ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் செய்யத் தொடங்கிய பிறகு இடையில் அதனை முற்றாக துறந்து விட்டாலோ நீண்ட இடைவெளி வரை அதை செய்யாமல் விட்டுவிடும் போதோ அந்த நல்லறத்தால் குறிப்பிடத்தக்க பலன் ஏதும் கிடைப்பதற்கு இல்லை அப்படி எதனையும் எதிர்பார்க்கவும் நம்மால் முடியாது வேண்டா வெறுப்பாக ஏனோதானோவென்று மேற்கொள்ளாமல் முழு மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் மேற்கொள்ளப்படுகின்ற நல்லறம்தான் மனிதனை அடையாளப்படுத்துகின்றது காரணம் முழுமையான மனநிறைவும் ஈடுபாடும் இல்லாமல் போகும்போது நாம் எத்தகைய நல்லற செயலில் ஈடுபட்டாலும் நம்முடைய மனம் அந்த செயலில் ஒன்றித்து இருக்காது அது வேறெங்காவது போய்விடும் இதனால் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் உங்களில் மகிழ்வுடன் தொழுகின்ற தொழ முடிகின்ற போது தொழுங்கள் ஈடுபாடு இல்லாத நிலைக்கு ஆளாகும் போது அமர்ந்து விடுங்கள் உங்களால் மனமகிழ்வுடன் முடிகின்ற போது தொழுது கொள்ளுங்கள் ஈடுபாடு இல்லாத நிலைக்கு ஆளாகும் போது நீங்கள் உட்கார்ந்து விடுங்கள் இந்த செய்தி சஹீகுல் புகாரி என்ற நூலிலே ஒன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆயிஷா நாயகி அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலையவசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய சக்திக்கு ஏற்ற நல்லரங்கிலே ஈடுபடுங்கள் அல்லாஹ் நற்கூலியை தருவதில் சோர்வடைவதில்லை ஆனால் நீங்கள் நல்லரங்களை மேன்மேலும் செய்தவாறு களைத்து போய்விடக்கூடாது அளவில் சொற்பமானதாக இருந்தாலும் இடைவிடாமல் மேற்கொள்ளப்படுகின்ற நற்செயல்கள்தான் அல்லாக்விடத்திலே விருப்பத்திற்குரியது என்பதனாலும் இந்த வழிமுறையை சக்திக்கு ஏற்ப அரங்கிலே ஈடுபடுகின்ற வழிமுறையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அன்னை ஆயிஷா நாயகி அலி அல்லாஹு அன்னஹா அவர்கள் தொடர்ந்து கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அலையு வசலம் அவர்கள் எந்த நல்லறத்தை மேற்கொண்டாலும் அதனை தொடர்ந்து இடைவிடாமல் மேற்கொள்வார்கள் என்கின்ற செய்தியையும் தெளிவுபடுத்தினார்கள் எனவே நம்மால் ஆற்றக்கூடிய நல்லறங்கள் சொற்பமானவையாக இருந்தாலும் காலங்காலத்திற்கு நீண்ட நெடிய நாட்களுக்கு அவைகள் நம்மிடமிருந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்லறங்களை நம்மால் முடிந்தவைகளை இந்த உலகத்திலே செய்து படைத்த ரஷகனினுடைய முழுமையான அன்பையும் அவனுடைய முழுமையான அருட்கொடைகளையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தரல் உரிவானாக